Next நாம் பார்க்குடியது வந்து 12th business mathல question number 1.7 example 1.7 find the rank of the matrix 1.7 1.8 பார்க்குப்போரா rank கண்டுபிடிக்கும்னும் என்ன பண்ணும் இந்த மூனி நம்ம echelon formக்கு கொண்டு வரணும் அதுக்கு முதல்ல இங்க 1 வந்து மேல இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் A11 வந்து எப்பொழுதுமே 1 அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த செகண்ட் ரோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே கொண்டு வந்துக்கலாம் 1 2 இங்கே 3 2 தென் 0 1 2 1 இங்கே 3 1 1 3 இப்போ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஆர் டூங்கிறது என்னவா மாறிடுச்சு ஆர் டூவையும் ஆர் ஒன்னையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இந்த 1க்கு கீழே வரக்கூடிய இது 0 ஆகணும் அதே மாதிரி இதுவும் 0 மாறணும் இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு இல்லையா அப்போ இந்த 3 வந்து 0 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இதை கம்ப்ளீட்டாக யூ மல்டிப்ளை பை 3 அதுக்கப்புறம் இதில் செப்பரேட் பண்ணிக்க ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன் டு ஃபஸ்ட்டில் வந்து எஸ் ஃபைனல் எழுதணும் ஈக்குவலன் டு அப்படின்னு சொல்லி எழுதணும் ஸோ இதை கம்ப்ளீட்டாக 3 மல்டிப்ளை பண்ணி அதை எடுத்து கீழே எழுதி செப்பரேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன் டு இங்கே 1 தென் 2 3 2 தென் 0 1 2 1 இங்கே 3 3 0 இங்கே -5 -8 -3 அப்போ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே என்ன பண்ணிக்கலாம் இங்கே ஆர் த்ரீ என்னவா மாறிடுச்சு 3 R1 - 3 R1 R1 3 மல்டிப்ளை பண்ணி R3 செப்பரேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ திஸ் இஸ் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஈக்குவலன் டு இப்போ அடுத்தது இது வந்து நமக்கு 0 மாறணும் இல்லையா ஸோ இது 0 மாறிடுச்சு இது 0 மாறிடுச்சு நெக்ஸ்ட் இது 0 மாறணும்னா இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் 5 மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இங்கே -5 இருக்கா அப்போ இங்கே +5 அப்படின்னு சொல்லி வந்தால் கரெக்டாக வரும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 இங்கே 3 2 தென் 0 1 2 1 இங்கே 0 இங்கே கீழே இங்கே என்ன இருக்கும் இந்த அப்படியே எழுதிட்டு பென்சில் இருக்கு -8 -3 இப்போ இதை 5 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோமா அப்போ இங்கே கீழே கொண்டு வந்து ஜஸ்ட்டு ஆட் செப்பரேட் பண்ண வேண்டாம் ஏன்னா செப்பரேட் பண்ணுறப்ப 2 வந்துடும் ஸோ யூஆர் ஆடிங் தென் இங்கே இன்டூ 5 போட்டிருக்குறோம் ஸோ 5 2 10 ஸோ இந்த இடத்துல +10 தென் இங்கே 5 இல்லையா ஸோ இங்கே +5 இதெல்லாமே ஜஸ்ட்டு ரப்பாக பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 2 3 2 தென் 0 1 2 1 தென் 0 0 இங்கே என்ன இருக்குது 5 2 10 ஸோ -18 தென் +2 ஸோ இப்போ இங்கே எக்கலன் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு இங்கே எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணோம் R3 என்னவா மாறிடுச்சு R3ங்கிறது ஹியர் R3 +5 R2 இல்லையா R2-ஐ 5 மல்டிப்ளை பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணணும் ஸோ இது வந்து நமக்கு இப்போ எக்கலன் ஃபார்மில் கிடச்சிருச்சு அப்போ நம்ம இப்போ ரோ வந்து பார்க்கணும் ஸோ நம்ம ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இங்கே நம்ம இது வந்து 0 அதே மாதிரி இதுவும் 0 இதுவும் 0 தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் 0 ரோஸ் வந்து 3 இல்லையா ஸோ ஹியர் யூ ரைட் நம்பர் ஆஃப் 0 ரோ 0 ரோ இஸ் 3 தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 ஸோ நெக்ஸ்ட் வி டூ த எக்ஸாம்பிள் 1.8 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நமக்கு ஆஸ் யூஸ்வல் இங்கே வந்து ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் இதை நான் எழுத மறந்துட்டேன் ஒரு கொஸ்டினையும் இங்கே இதனுடைய ஆர்டர் என்ன த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இ எத்தனை ரோ இருக்குது 3 ரோ 4 காலம்
3 by 4. Therefore, rho of A less than or equal to 3. இதில் எது least number அந்த number எடுத்துக்கணும். இந்த 3, 4 லே எது வந்து small number 3. என்ன by the formula itself, இது எது least இருக்கோ அது நம்ம எடுத்துக்கணும். So, this is less than or equal to 3. So, less than 3 வரலா அல்லது equal to 3 வரலாம். So, இப்பு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, this is equivalent to, என்ன startingல வந்து 1 இருக்கணும் சொன்னா, so 1 தா இருக்கு. இப்பு இந்த 3 என்னாக நமக்கு 0 அப்பின் சொல்லி மாறணும். Yeah. So, இங்க 3, 4, 5, 2, then 2, 3, 4, 0. இப்பு first row என்ன பண்ணிக்கலாம் நம்ம, 3 யால் multiply பண்ணிட்டு, actually நம்ம இந்த equivalent to வராது. நம்ம A தா எழுதிருக்கும். So, A equal to, இங்க into 3, into 3, into 3, into 3. இது அப்கார்த்து செய்துக்கலாம் நீ A. இங்க இது எடுத்து இங்க separate பண்ணு, minus 3, then minus 3, minus 3, minus 3. Now you can write this as, this is equivalent to 1, 1, 1, 1, then 0. நம்மிடு ஏயும் படி அங்கு 0 வருந்துவில்லையா. Then 1, 5 minus 3, 2, then 2 minus 3, minus 1. கீல வந்து 2, 3, 4, 0. இங்க element transformation என்ன பண்ணம் நம்ம? R2 என்ன வாம்து? R2ல, R2, minus 3 R1. R1 3 ஆல் multiply பண்ணி separate பண்ணிக்கும். And again இப்பு அடுத்து என்னையும் இந்த 2 வந்து 0 மாரும்மில்லையா. So 2 0 மாரும்னா இங்க 1 1 1 1 0 1 2 minus 1. இது 0 மாரும்னா என்ன பண்ணிக்கலாம். இந்த இது வந்து நம்ம 2 ஆல் multiply பண்ணிக்கும். So இங்க into 2 into 2 into 2 into 2. இது எடுத்து கீல separate பண்ணு, minus 2, minus 2, minus 2, minus 2. இங்க என்ன வரும்? 2 minus 2, 0, then 1, then 2, இங்க minus 2. Is it okay? அப்போம், இப்பு அடுத்தது வந்து இது வந்து 0 ஆகும். அப்போம் என்ன பண்ணிக்கலாம்? Just direct separate பண்ணிக்கலாம். Before that, இங்க elementary transformation நம் என்ன விருமாம்? R3, என்ன மாரித்து? R3 minus 2 R1. Then next, this is equivalent to 1 1 1 1. Then 0 1 2 minus 1. 0. இங்கு என்ன பணிக்கலாம்? இது separate பணிக்கலாம். அப்போம் இங்கு அப்பி இருதிக்கு அடுத்து ஸ்டெப்பில் மாத்திக்கலாம். அதுவே கேரைத்தும் கேசு. இது வந்து இங்கு separate பணிக்கலாம். Then இங்கு 2 minus 2. இங்கு minus 1 இருக்கா? ஏற்கொண்டுவே minus, நான் minus பண்டுப்பு அது என்ன இறோம்? plus 1 சுலி மாதிரும். So, இங்கே 0 மாதிரித்து, then here also 0, இங்கே நிற்கு minus 1. Now, what is the elementary transformation? R3 என்னவா மாதிருக்கு? R3 minus R2. R1 இல்லா R2. இப்பு இங்கே நமுக்கு என்ன கடுத்துது? Equivalent form இந்து கடுத்துது. We got equivalent form. இந்த 3 0 தான் பார்க்கணும். இது வந்து நமக்கு no need at all. So இங்க வந்து அப்போ number of non zero எவ்வளவு? Number of non zero rows. எத்தனை rows இருக்கு? இதுவும் non zero, இதுவும் non zero, இதுவும் non zero. என்ன இங்க ஒரு minus 1 வந்துருச்சு இல்லையா? So இங்க 0 வா இருந்திருந்தா 0 row. இங்க minus 1 வந்ததுனால non zero row. Is 3. Therefore, rho of A equal to 3. So here, rho of A equal to 3.